அம்மன் தெலுங்குல இருந்து டப் செய்யப்பட்ட இந்த படம் திரைக்கு வந்து 28 வருஷம் ஆகுதுங்க. 90 கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹாரர் அண்ட் ஃபேண்டசி மூவினா இந்த மூவி ஒன்று மட்டும் தாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் கோயிலுக்குள்ளே என்றே ஆக முடியாத வில்லன்னு கோயில் வாசலில் சப்பங்கால் போட்டுக்கிட்டு ஜெண்டாவை கூப்பிடாரு பாருங்க. எப்பா கிராபிக்ஸை விட பிஜிஎம் சும்மா மிரட்ட மிரட்டன் மிரட்டி இருப்பாங்க. நட்சத்திர டிராயிங்கை வரைஞ்சி அதில் ஒரு பொம்மையை எழுப்பிட்டு அந்த பொம்மையை ஊசியில் வச்சு குத்தவா இருப்பாருங்க. அங்கே ஹீரோவுக்கு கை கால் முறுங்கிட்டு மூக்கு வழியாக வாய்வில் ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் சௌந்தர்யா அம்மனை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பாட்டு பாடி. தா புருஷனை காப்பாத்துறதுக்காக அழுது புரண்டு பாட்டு பாடியும் மன இறங்காத அம்மா கிட்ட சௌந்தர்யா கேட்பாங்க, உனக்கெல்லாம் பிரார்த்தனை எதுக்கு, உனக்கெல்லாம் கோயில் எதுக்கு, திருவிழா எதுக்கு. அதே சமயம் வில்லனு ஜண்டாவா மாறிட்டு கோயில் கதவை உடச்சிட்டு உள்ள வந்துடுவாருங்க. இந்த அம்மனை உன்னை காப்பாற்ற போது அப்படின்னு அம்மளத்தட்டு தூக்கி அம்மன் மேலே எரிவா இருப்பாருங்க. அம்மனோட ரெண்டு கண்ணும் கீழே விழுந்துரும். மறுபடியும் இந்த அம்மனை உன்னை காப்பாற்ற போது குருட்டு அம்மன் குருட்டு அம்மன் சொல்லிட்டு வில்லன் சிரிப்பா இருப்பாருங்க. உடனே சௌந்தர்யாவும் அம்மனை எப்படியாச்சும் கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட கையை சூழாயுதல வச்சு குத்துவாங்க. ஸோ இங்கதான் ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும், பிகாஸ் சௌந்தர்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அம்மனே ஒரு சிறுமி வேஷத்தில் அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கும்போது அந்த சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வராத, நானே உன் நெத்தியில் பொட்டு வச்சு கூப்பிட்டாதான் நீ வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தாங்க அடுத்த சீனே நகருது. அங்கே வில்லன் சௌந்தர்யா பிடிச்சி இழுக்கும்போது அந்த கையில் இருக்கிற ரத்தம் டைரெக்டாக வந்து அம்மன் கண்ணில் வந்து படம் பாருங்க, அப்படியே கண்ணு ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதாங்க மா சென்றி கொடுக்குறாங்க நம்ம அம்மன் தாய். அங்கே வரம்பாங்க ஒரு பிஜேபி சும்மா வேற லெவலாக இருக்கும். ஜண்டாவை படுக்க போது அம்மன் வதம் பண்ணும்போது அம்மனோட ஃபேஸ் மாறும் பாருங்க, வா அப்படியே உடம்புல மெய் சிலுக்குங்க. இந்த அம்மன் திரைப்படத்தை நீங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கன்ஃபார்ம் சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி நம்ம கக பென்சில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் சி யூ தட்டா, பை பை.